பிக் பாஸ் வீட்டில் முதல் வேலையாக விஷ்ணு மாயாவின் ஆட்டத்தை அடக்கியிருக்கிறாரு. நம் ஆவலுடன் எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சி ஆரம்பமாகி தற்போது 50 நாட்களை கடந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. பிக் பாஸ் வீட்டில் அரண்மனை டாஸ்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிக்சன் அரசனாக நியமிக்கப்பட்டிருந்தார். மற்ற வாரங்களைப் போல அல்லாமல் இந்த வாரம் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய நிக்சன் சர்வாதிகார ஆட்சி முறைனா என்னன்னு சொல்லி மக்களுக்கு செய்து காட்டிட்டும் வந்தார். பிரதிப்பிடயத்தில் பிளவுபட்டு போன மாயா விசித்ரா இருவரும் பூகம்பம் டாஸ்க் மூலம் ஒன்றாக இணைந்தாங்க. இவ்வாறான டிஸ்ட்டுகளுடன் கடந்த வாரம் சென்ற நிலையில தான் இந்த வாரம் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாயா பூர்ணிமா ஆதரவாளர் கேப்டனான விஷ்ணு தற்போது அவங்களுக்கு எதிராகவே மாறியிருக்கிறாரு. அந்த வகையில் பொருட்களை வாங்குவதில் பொறுப்பில்லாத போட்டியாளர்கள் என இருவரை தேர்வு செய்து பொருட்களை வாங்கும் டாஸ்க்கு அனுப்ப வேண்டுமென விஷ்ணுவிடம் கூறப்பட்டது. இதற்காக அனன்யா மற்றும் மாயா இருவரையும் விஷ்ணு தேர்வு செய்திருந்தார். இந்த நிலையில தான் கடுப்பான மாயா, நீங்கள் எல்லாம் குறிவைத்து தான் செய்கிறீங்க, நீங்கள் தலைவராக என்னையும் பூர்ணிமாவையும் யூஸ் பண்ணீங்க என கடுப்பில் கத்தியிருக்கிறாங்க.